வணக்கம் நண்பர்களே என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா திமுகவுடைய மக்கள் கிராம சபை கூட்டத்தில் இன்னைக்கு ஒரு பரபரப்பான விஷயம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு மக்கள் கிராம சபை கூட்டத்தை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமா நடத்தி இருக்காரு தேனி தேனி மாவட்டம் துணை முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்களுடைய ஊரு எஸ் அவர்களுடைய ஊரில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பேச போறாரு அப்படின்னோட அந்த பகுதியில் வந்து ஒரு பரபரப்பா வந்து இருந்துச்சு இன்னைக்கு காலையில இருந்து அது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்தாரு அந்த மக்கள் கிராம சபை கூட்டம் வந்து ஆரம்ப ஆரம்பமானுச்சு ஒரு பெண்மணி எந்திரிச்சு ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன பேசி இருக்காங்க அப்படின்னா அதுதான் ஒரு பரபரப்பு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோடெல்லாம் வந்து குண்டும் குழியுமா இருக்கு கமிஷன் வாங்கி சீரமைச்சதுனால மூணே மாசத்துல ஆயிருச்சு இப்ப மறுபடியும் பஞ்சர் ஒட்டும் வேலை வந்து நடந்துக்கி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க திமுக ஆட்சியில் இருக்கும் போது சிலிண்டரோட விலை வந்து நானூறு ரூபாய் இப்ப எட்நூறு ரூபாய் ஆயிருச்சு பாமாயிலுடைய விலை வந்து நூத்தி இருபது ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாங்க அதுக்கடுத்து அவங்க அப்படியே கண்டினியூ பண்றாங்க என்ன சொல்றாங்கன்னா வெறும் நூறு ரூபாய்க்கு கூலி விலைக்கு போற எங்கனால எப்படி இதெல்லாம் வாங்க முடியும் இந்த விலைவாசியை குறைக்கணும்னு துணை முதலமைச்சருக்கு பண்றதுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அவர் எங்க ஊர் பக்கம் ஓட்டு கேட்டு வந்தா அடிச்சு விரட்டுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அவர் வரதே இல்ல ஒருவேளை வந்தா என் உயிரே போனாலும் பரவாயில்ல கொலையே பண்ணிருவேன் அப்படின்னு ரொம்ப ஆவேசமா ரொம்ப ஆத்திரமா வந்து பேசியிருக்காங்க அந்த பெண்மணி துணை முதலமைச்சரை அவருடைய ஊர்ல வந்து கொலையே பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து அந்த பெண்மணி பேசுனது வந்து ரொம்ப உணர்ச்சி பேசினது வந்து அந்த பகுதியில வந்து ஒரு சலசலப்பு பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியுது அது என்னால் உணர முடியுது வந்து தவறுதலாக ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டீங்க கொலையே பண்ணிடுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க ஜனநாயகத்தில் வந்து அது முறை கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க நீங்க அந்த வார்த்தையை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த பெண்மணிகிட்ட வந்து கேட்டிருக்காரு உடனே அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க ரொம்ப வெறுப்பா இருக்கோம் உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா அவருக்காக கேட்க மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த பெண்மணி வந்து சொல்லியிருக்காங்க உடனே ஸ்டாலின்

வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்ணிக்கிறாரு அப்படின்னு வந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான கன்னடத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு திமுக ஓகே இந்த விஷயம் வந்து இன்னைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேனி மக்களுக்கு வந்து ஒரு பரபரப்பா இருந்துச்சு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி